வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் மொத்தமுள்ள 36 வார்டுகளில் 80க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் வயதான தூய்மை பணியாளர் ஒருவர் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் செல்லும் கழிவுநீர் கால்வாயில் கையுறை காலுறை உள்ளிட்ட போதிய பாதுகாப்பு கவசங்கள் இன்றி இடுப்பளவு கழிவுநீர் கால்வாயில் இறங்கி வெறும் கையால் சுத்தம் செய்து வந்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதையடுத்து குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சபாய் கரம்சாரி ஆந்தோலன் அமைப்பைச் சேர்ந்த சாமுவேல் என்பவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர் தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் கால்வாயில் இறங்கியோ செப்டி டேங்க் பாதாள சாக்கடை உள்ளிட்ட இடங்களில் இறங்கியோ வெறும் கையால் கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடாது என 2013 சட்ட திருத்தம் கூறினாலும் இம்மாதிரியான அவல நிலைகள் தொடர்ந்து வருவது வருத்தம் அளிக்கிறது என்றார். மேலும் 2015 முதல் 2018 வரை வெறும் கையால் மலம் அள்ளுபவர்கள் யாரும் இல்லை என்றும் அதுவும் 462 பேர் மட்டுமே இதுபோன்ற பணிகளை செய்து வருவதாகவும் தமிழக அரசு கூறியது. ஆனால் சபாய் கரம்சாரி ஆந்தோலன் அமைப்பு தமிழகத்தில் நடத்திய ஆய்வில் 6 மாவட்டங்களில் சுமார் 3019 பேர் இதுபோன்ற பணிகள் செய்து வருவதை கண்டுபிடித்தோம் என்றார். மேலும் பேசியவர் இதுபோன்ற செயல்களால் ஆண்டுக்கு சராசரியாக 23 பேர் வரை உயிரிழக்கின்றனர் என்றும் அரசு இதை இன்னமும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாதது வருந்தத்தக்கதாக உள்ளது என்றும் சாமுவேல் கூறினார்.